திரு ஜெகதீஸ்வரன் எல்லா சர்ச்சைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திரு விஜய்க்குமே தொடர்பு உண்டு அதெல்லாம் அவரும் பங்கேற்றுருக்கிறார் எப்படி இந்த விவகாரத்தை நீங்கள் தள்ளி நின்று எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து ப்ரியன் சார் இன்னும் சில பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசும் பொழுது நாங்கள் முதன்மை சக்தியாக தேர்தல் அரசுகளை அணுகுவோம் எங்களுக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாகவே நூற்றி ஐம்பது இடங்கள் இல்லை அதுக்கு மேற்பட்ட இடங்களில் எங்கள் வெல்ல முடியும் அதே நேரத்தில் எங்களை நோக்கி வருபவர்களுக்கு நாங்கள் அரவணைத்து செல்வோம் ஸோ கேள்வி தான் முதன்மை கேள்வி என்பது நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸுங்கிறதா இன்னொன்று அவர் சொன்ன அந்த அரசியல் அணுகுண்டு என்பது பொழுது அரசியல் சூழல் இல்லையான்னு சொல்லி சொன்னார் இன்னும் நிறைய பேர் என்னன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஏன் இன்னும் யாரும் வரல இல்லை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியில் இருக்கின்ற இன்று நான் வந்து விசிக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இல்லை மதிமுக அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இருக்கின்ற எந்த ஒரு எக்ஸ்வைசர் கட்சியாக இருந்தாலும் இன்னொரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ஆட்சியில் இருக்கும்பொழுது உடனடியாக இன்னைக்கே நான் வெளியே வந்து நான் திமுக எதிர்த்து பேசுகிறேன் என்று சொல்வார்களா என்று கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரியும் அதனால நீங்க சொல்லிட்டீங்க யாரும் வரல யாரும் வரலன்னா இப்பொழுது யாரும் வர மாட்டாங்க நம்ம எதிர்பார்ப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவர் அரசியல் சூழல் மாறும் பொழுது நாங்கள் ஒரு முதன்மை சக்தியாக இருக்கும் பொழுதுதான் ஏன்னா தலைவர் சொன்னார் நாங்கள் முதன்மை சக்தியாக உருவாகும் விளக்கத்தை மட்டும் பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் அந்த நம்பிக்கையை வச்சு

ஓகே இவங்களை நம்பி போகலாம் இவங்களை நம்பி போனால் நமக்கு வந்து அந்த மரியாதையும் கிடைக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக ரெண்டு பேரும் மியூச்சுவலாக நமக்கான ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது வருவார்கள் அதுதான் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க இப்போது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கட்சியை நாங்கள் குறிவைக்கிறோம் இல்லை வந்து கைப்பிடிச்சிருக்கிறோம் நிச்சயமாக இல்லை இது எல்லோருக்கும் வைக்கப்பட்ட ஒரு கூற்று தான்

பலவன் பேசிட்டு இருக்கிறதுனால அங்க ஒரு பொருத்தப்பாடு வந்து அது அது வந்து இயல்பாகவே பொருத்தி பார்த்து சச்சையாச்சுன்னு கூட புரிஞ்சுக்க முடியும் ஆனா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தெரியும் விஜய்க்கு தெரியும் அவர் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில நாம் பங்கேற்றால் எல்லாம் ஒரு சர்ச்சை வரும்ன்றது அவருக்கும் தெரியும் அதை தெரிஞ்சு திருமாவளவன் தவிர்த்துறாரு அப்போ இதை வேணும் தூபம் போடுவோம் இது எங்க போய் முடியுது நமக்கு இதுல ஏதாவது சாதகமா நடந்தா பரவாயில்லனு விஜய் நினைச்சு இதை தூண்டு நீங்க இன்னொன்னு விடுறாரு திருமாவள கலந்துகிட்டு இருந்தாலும் இந்த விவாதமாகத்தான் ஆக போகிறது நீங்க அதை இல்ல சரி தவிர்த்துட்டாங்க அதனால விவாதமே நடக்கலை விவாதம் நடந்து கொண்டேதான் இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் எல்லா அரசு கட்சியிலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ன அவரே சொல்றார்ல ஒரு ஒரு அரசியல் சூழ்ச்சி சதி அந்த பத்திரிகை காரணம் சொல்லி சொல்றார்ல நான் எப்படி பாக்குறேன்னா அந்த சதியை நீங்க நிகழ்வுல கலந்துட்டு இருந்திருக்கணும் நீங்க அவர் சொல்றாருல திமுக வந்து ராஜ்நாத் சிங்க கூட்டிட்டு வர்றாங்க அதனாலேயே கூட்டணி முடியுமா ஒரே மேடை இவர் பகிர்ந்து கொள்வதாலேயே கூட்டணி நம்ம போற்ற முடியுமா இல்ல நாளைக்கு ஒரு திருமண மேடை நடக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் கலந்துக்கிறாங்க தலைவர் ஒருத்தர் பாக்குறாரு சிரிக்கிறாரு பேசுறாரு உடனே கூட்டணி முடிவாச்சு சொல்லிட முடியுமா ஹேசியங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குமானா அவ்வளவு வீக்கா யாரு அவர் அது ப்ரூவ் பண்ணணும் இல்லங்க நான் இந்த 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 மேடையில போய் பங்கேற்பேன் இது நானும் அந்த அப்படி பண்ணிருக்கேன் பெரிய அளவுக்கான பெருந்தன்மையோடு திரு திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரே வச்சுக்கோம் திரு ஆதவ திரு விஜயோ திரு திருமாவளவனை மேடையில் வச்சுக்கிட்டே நீங்க திமுக மீது திமுக கூட்டணி மீதான விமர்சனங்களை வச்சீங்கன்னா அந்த இடத்துல திருமாவளவனுடைய நிலை இல்லைங்க ஒன்று அந்த கட்டுரையிலே அந்த தாய்ச்சொல்லே அவர் சொல்றாரு நான் வந்து எங்களோட தலைவர் கலந்து கொள்கிறார் என்று கேட்ட சொன்ன பிறகு இந்த மாநாடு முடிந்த பிறகுதான் காட்சிகள் மாறுகின்றன அதில் அவர் அரசியல் பேசுவாரா எங்களோட தலைவர் அரசியல் பேசுவாரா இல்லை அவர் பேச மாட்டார் உறுதி கொடுக்கப்பட்டதும் சேர்த்து அவர் பதிவு பண்ணார் எல்லாமே நான் அவருடைய வார்த்தைகள் தான் எடுக்கிறேன் யார் சொன்னா. திருமண அவங்க எழுதியிருக்காங்க தாய்ச்சொல்ல எழுதியிருக்கும் போது அதை சரி அவர் அரசியல் பேசுவாரா இல்லை அவர் அரசியல் பேச மாட்டார் அப்படிங்கிற உறுதி கொடுக்கப்பட்டது இல்ல திருமாவளவன் அரசியல் பேசமாட்டார் ஆனா மௌன சாட்சியா இருந்து ஆதவர்ஜுனாவும் விஜயும் பேசுற அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கு இல்ல அவர் இல்ல எங்களோட தலைவர் விஜய் அரசியல் பேசுவாரா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது இல்லை அவர் பேச மாட்டார்னு அங்கிருந்து உறுதி கொடுக்குறாங்க விகடனோ இல்ல வாய்ஸ் ஆஃப் பேசினார்ல விஜய் பேசினார் நீங்க வரல இல்ல நீங்க வந்திருந்தால் இவர் வந்திருந்தால் அம்பேத்கர் பற்றியது இதுதானே அம்பேத்கர் நூல் குறித்து தானே அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு என்ன பங்களிப்பை கொடுத்த கொடுத்தாருன்னு பேசணும் அந்த நூலுடைய சாராம்சம் குறித்து தானே பேசுங்க நீங்க அது எங்கிறது வருதுங்க நீங்க இப்போ இப்போ அதவர்ஜனன் பேசும்பொழுது நீங்க சமூக நீதி அம்பேத்கர் டக்குனு சொல்றோம் சமூக நீதி சமூக நீதிங்கிற பார்வையில் தான் அவர் என்ன எடுக்கிறாரு வெங்கை வயலுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு நீங்க மேல்பாதிக்கு என்ன செஞ்சிருக்கோம் நீங்க தலித் மக்கள் நாங்க வந்து ஒரு அவரே டேட்டாவோட சொல்றாரு ஒரு கோடி நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன்னா இது அம்பேத்கர் அவர் தானே எதிர் எதிர்பார்த்தார் அவருடைய நோக்கம் நம்ம வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு பெரிய முழக்கம் தானே நீண்ட கால முழக்கம் தானே அந்த முழக்கத்திற்கு நம்ம கேட்டாலே இல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம பாப்புலேஷன்ல இருக்கும் ஆனா நம்மள ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அது வந்து சமூக ரீதியா ஒதுக்குதல் இருக்கு அரசியல் ரீதியான ஒதுக்குதல் இருக்குங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது இது அம்பேத்கருடைய இன்னைக்கு இருக்க காட்டப்பரி பாட்டிக்ஸும் பேச முடியல முழுக்க முழுக்க நீங்க விமர்சனங்களும் திமுக மீது மட்டும்தான் இருக்கா திரு விஜய்க்கும் திரு ஆதோவர்ஜனாவும் இல்ல நீங்க அவ் அவர் அவர் பேசும்போது இல்ல முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா அவர்கள் பேசியதுக்கு தமிழ்நாட்டு ஆண்ட மற்ற கட்சிகள் மீதான விமர்சனங்கள் அவங்களுக்கு இல்லையா இல்லைங்க இந்த இடத்தில் இன்னைக்கு பேசுகின்ற இந்த கான்டெம்பரரி பாலிட்டிக்ஸ்ல அவர் வந்து மன்னராட்சின்னு சொல்லி பேசினார் அதை நாங்கள் ஏற்கனவே மாநாட்டில பேசிய விஷயந்தான் அப்போ அது பேச அது பேசும்பொழுது நீங்கள் ஆதவர்ஜுனா பேசினாரு வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பேசுறாங்க த விசிகாவை பேசினா இல்லை அந்த கூற்று உண்மையா இல்லையா அப்படிங்கிறதா நான் பிரதானமாக பார்க்கின்றேன் அது மக்கள் யோசிக்கிறாங்கல்ல மன்னராட்சி அப்படிங்க பிறப்பால் ஒருவர் இன்று முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா ஆ முதல்வர் அதுக்கு ஒரு விஜய்க்கும் பொருந்து தானே அவர் தன்னளவுல அவர் திறமை இருந்தாலும் அவரு அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தானே அவர் உள்ள வராரு அவருடைய திரைப்படங்கள்ல உள்ள வந்து தானே உச்சத்துக்கு போறாரு முப்பத்திரண்டு வருஷம் உள்ள வராரு நான் இதுக்கு பதில் சொல்றேன் அப்பாவோடைய ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்த எத்தனையோ நடிகர்கள் காணாம போயிருக்காங்க திரு விஜய்க்கு திறமை இருக்கிறதுனால தானே உச்சத்துக்கு வந்திருக்காரு ஆமா அதுதானே எல்லாருக்கும் தான் சொல்றேன் நீங்க படிப்படியாக முதல் படத்துல இருந்து முப்பத்தி வருடம் கடுமையாக உழைத்து நீங்க முதல் படத்துல ஓ அவங்க எஸ்ஐசியோட பையனா ஓகே நம்ம அவங்க இருநூறு கோடி கொடுக்கலாம் நூத்தம்பது கோடி கொடுக்கலாம்னு வரல முதல் முதலில் படம் எடுக்கும் பொழுது பத்திரிகைகள் என்ன எழுதியது இந்த முகத்தை எல்லாம் அவரே அதை பதிவு பண்ணார் இந்த முகத்தை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிய பத்திரிகைகள் இன்று அவர் உச்சபட்ச நடிகராக சூப்பர் ஸ்டாரா இருக்கார் உயர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க இவரோட கடினமான உழைப்பு இருந்தது இந்த இடத்தை இந்த இடத்துல பேசும்போது உதயசாலஞ்சி என்ன சொன்னார் என்ன வர சீனியர் என்னுடைய சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் எஸ்இஎஸ்சி சந்த அவர் உதவி பண்ணியிருக்காருல்ல விஜய் இல்லைங்க நீங்க முதல் முதல் சில படங்களை உதவி செய்தார் அதற்கு பிறகு இவரோட உதவி செய்தாலும் கடினமான உழைப்பு இல்லாமல் வந்துட முடியுமா நீங்கள் அவர் ஆரம்பித்த முப்பத்தி வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுலேருந்து அந்த டிராவலையும் தயவு செய்து நீ உதயநிதி அவர்கள் கம்பேர் பண்ண முடியும்னா அவரை என்ன சொல்றாரு கட்சியில ரொம்ப சீனியர்களா இருக்காங்க நான் இப்படிங்க வருவேன்னு சொல்லி கேட்கின்றார் நீங்க வந்த உடனே நீங்க வந்து சட்டமன்றத்தில் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்றாரு பங்கேற்கிறார் அமைச்சராக மாட்டேன் அமைச்சர் ஆகிறார் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் துணை முதலமைச்சர் ஆகிறார் அவரே அவருக்கே தெரியும் இது வாரிசு கணக்குல தான் நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம் அதுதான் விமர்சிக்கப்படுகிறது அது உண்மைதான் நான் சொல்றேன் திரு பிரியன் இதுல தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்ன இல்ல என்ன நோக்கம் அவங்க என்ன இதுல அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க அதிமுகவோட ஒரு கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தபோது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது அந்த மாதிரி முடிவு எதுவும் நாங்கள் எடுக்கலை அப்படின்னாங்க ஸோ அவர்களை பொறுத்த மட்டும் வந்து தேர்தல் நெருங்கும்பொழுது இந்த அடுத்த பத்து மாதம் வந்து விஜய் எப்படி ஒரு களமாட போகிறார் எப்படி வந்து பொதுமக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச போகிறார் எப்படி திமுகவை கவுண்டர் பண்ண போகிறாரு எப்படி பாஜகவை கவுண்டர் பண்ண போறாரு இதே திமுகவை எதிர்க்கிறாரே வீரியத்தோட பாஜகவை எதிர்க்க போகிறாரா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது தான் மக்களுக்கு அவரை பற்றின ஒரு ஒப்பீனியன் உருவாகும் அப்போது அவருடைய செல்வாக்கு வந்து தேர்தலில் போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுயமாக போனால் நம்ம ஓட்டு விழுமா இல்லை ஒரு கூட்டணி வச்சு போகுமான்னு அப்போ தான் அவர் டிசைட் பண்ணுவார் ஆனால் அவர் முதல் எடுத்த உடனே வந்து தன்னுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல விரும்பினார்னா அவர் அவருக்கு தனியாச்சு இதில் ஆதவனா விசிகாலேருந்து வந்தால் லாபம் குறைந்தபட்சம் அவர் வந்தா லாபம்னு திரு விஜய் நினைக்கிறாரா இல்ல வீசிக்காவை அலட்சிய கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படி வந்தாலும் லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்க எதிர்பார்ப்பு நோக்கம் என்னவா இருக்கு விஜயோட எதிர்பார்ப்பு விஜயோட எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்ப ஒரு அம்பேத்கர் விழாவில் பேசுறதே அவரோட சாதனை தானே இதனால் வரைக்கும் அவர் வந்து ஒரு 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 பொது நிகழ்வுல இந்த மாதிரியான ஒரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் உழைத்து ஒரு அவர் எழுதினவரு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதருடைய விழால விஜய் அழைக்கப்படும் போது பட்டியல் சமூக மக்கள் கிட்ட அவர் கவனம் பெறாரு ஏற்கனவே அவருடைய போக்கிரின்னு ஒரு திரைப்படம் சார் நான் கொஞ்சம் அவர் சினிமா நடிகர் அப்படிங்கிறனால சினிமாக்குள்ள இருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு படத்துல சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புலன்னு ஒரு பாட்டுல ஒரு வரி வரும் அந்த பார்க்கும் போது நம்ம தேட்டர்ல இருக்கும்போது விசில் பறந்த காட்சிகள் இன்னைக்கும் நான் ஒரு முதல் காட்சி பார்த்த ஒரு சராசரி ரசிகனா கல்லூரி மாணவனா எனக்கு இன்னைக்கு அது நினைவுல இருக்கு அப்ப என்னன்னா அந்த மேடையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரவாண்டியில பேசுகிற பொழுது அம்பேத்கரை பற்றி குறிப்பிடக்கூடியது பெரிய கைதட்டல் அவருக்கு வருது அப்ப அவர் என்னன்னா பட்டியல் ஒவ்வொரு சமூக சமூகமா தானே ஒர்க் பண்றாரு ஒரு ஒரு நம்ம அந்த மேடையே பார்த்தோம் அந்த மேடைக்கு வெளியில வைக்கக்கூடிய பதாகைகளை பார்த்தோம் இப்ப அவர் வந்து அவருடைய பெற்றியா எதை நினைக்கிறாங்கன்னா அம்பேத்கர் மேடையில் அவர் பங்கேற்கிறதும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை ஒரு குறைந்தபட்சம் தன் பக்கம் அப்படிங்க கூடிய வியூகமும் இதுக்குள்ள விஜய் கேள்வி அம்பேத்கர் பொதுவான தலைவர் ஆனா இந்த கேள்வி தவிர்க்க முடியல அதிகமாக முன்னிலைப்படுத்துற கட்சி வீசிக்க அம்பேத்கர் அப்ப அவரோட அவங்க ஓட் பேங்குக்கும் சேர்த்தே தான் விஜய் குறிவைக்கிறாரா விஜய் கண்டிப்பாக அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா வீசிக்கா தன் பக்கம் வரணும் அப்படின்னு அவர் ரொம்ப விரும்புறார் வீசிக்கா அவர் ரொம்ப நேசிக்கிறார் அதைதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா வீசிக்கா ஓட் பேங்க் இருக்கு இன்னைக்கும் பார்த்தோம்னா பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில இரண்டு பேருக்கு தான் ரொம்ப வலுவா இருக்காங்க ஒன்று திருமாவளவன் அவர்கள் கட்சி அதே மாதிரி இன்னைக்கு விஜய் கட்சியினுடைய பல இடங்களில் ஏற்றப்பட்டிருக்கு அவங்க வந்து அந்த ஒன்றிணைத்து ஒரு ஓட்ட தரன்ற போது இப்ப அவங்களே ஒரு டேட்டா சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு கம்யூனல் கம்யூனலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைக்கிற விஜய் வந்து ஒரு இதை வந்து ஒரு ஓட்ட அரசியலோட அவர் ஓட்டரசியலோட முதன்முதலையே